வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம பூண்டு ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பூண்டு ஊறுகாய்க்கு தேவையான பொருட்கள் பூண்டு பாருங்கள். 1 கிலோ வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் வெறும் மிளகாத்தூள், 20 கிராம் கடுகு, 20 கிராம் வெந்தயப்பொடி, 20 கிராம் கடுகு பொடி, 1/2 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1 கைப்பிடி அளவு உப்பு. உப்பு மட்டும் எப்போவுமே நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம், போட வேணாம் அப்படின்லாம் கிடையாது. இந்த அளவை விட அதிகம் வேணும்னாலும் போட்டுக்கலாம். இது கரெக்டான அளவு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் 2 ஸ்பூன், 200 கிராம் புளி, மிளகாய் வந்து 100 கிராம், பச்சை மிளகாய் 100 கிராம், ரிஃபண்ட் ஆயில் 350 கிராம், 100 கிராம் நல்லெண்ணெய். பாருங்கள், இப்போ பச்சை மிளகாய் வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு கொறு கொறுன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி பூண்டையும் வந்து கொறு கொறுன்னு ஒன்றும் பாதிமா, அதாவது ஒரு பூண்டு இருக்குன்னா 4-5 வர அளவுக்கு மட்டும் அரைச்சா போதும். இப்போ நான் அதெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணிடுறேன். இப்போ புளியை வந்து நல்லா கரைச்சி திக்காக, அந்த சாறு வந்து திக்காக எடுத்து வச்சுக்கணும். தண்ணி ஊற்றி ரொம்ப கரைக்கக்கூடாது. இதை ஊற வச்சு திக்காக கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லெண்ணெய் வந்து 150 கிராம் ஊற்றியிருக்கேன் பூண்டு ஊறுகாய்க்கு. ரீஃபண்ட் ஆயில் வந்து 350 கிராம், மொத்தம் 1/2 கிலோ. 1 கிலோ 1.5 கிலோ பூண்டு இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடணும். இப்போ எண்ணெய் காயட்டும், அதுக்கப்புறம் நம்ம கடுகு போடுவோம். பாருங்கள், நம்ம பூண்டு வந்து இந்த அளவுக்கு நம்ம மிக்சியில் போட்டு இந்த மாதிரி இது பண்ணால் தான் உடைக்க முடியும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க. 2வது பச்சை மிளகாய் பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம கடுகு போட்டுடலாம். இதுக்கெல்லாம் வேணால் நம்ம இந்த மாதிரி பூண்டு ஊறுகாய், தக்காளி ஊறுகாய், வெங்காய ஊறுகாய்க்கெலாம் கருவேப்பிலை வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ போடலை. பாருங்கள், இந்த பூண்டு ஊறுகாய் வந்து லேடிஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது. 2வது, கேஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கெலாம் இந்த ஊறுகாய் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி 1 ஸ்பூன் சாப்பிட்டாக்கா நல்லாயிருக்கும். அப்புறம் பால் கொடுக்குற தாய்மார்கள்லாம் இந்த ஊறுகாயை 1 ஸ்பூன் டெய்லி சாப்பிட்டிங்கன்னா பால் நல்லா ஊறும். பச்சை மிளகாய் போட்டுடலாம். பாருங்கள், பெருங்காயத்தை போட்டுடலாம். இப்போ கடுகு பொடி, வெந்தய பொடி, பாருங்கள் மஞ்சத்தூள் போட்டுடலாம். இப்போ நம்ம உப்பு போட்டுடலாம். பாருங்கள், இதுக்கு மட்டும் நம்ம பூண்டு வந்து இப்போ போட்டுடலாம். முழு பூண்டாக கூட போடலாம், சிலர் வந்து முழு பூண்டாக போடுவாங்க, நம்ம அப்படி கூட போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ மிளகாத்தூள் போட்டுடலாம். பாருங்கள், புளி வந்து இந்த அளவுக்கு திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதில் போட்டுடலாம். இந்த புளி வந்து நல்லா அந்த புளியில் உள்ள தண்ணி ஃபுல்லாக வற்றி பூண்டும் நல்லா வெந்துடும். வெந்து திரண்டு நல்லா மேலே எண்ணெய் பயங்கரமாக தெளியும். அந்த மாதிரி தெளியும் போது நம்ம இதை இறக்கணும். எப்படி பார்த்தாலும் 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் இந்த ஊறுகாய் ரெடி ஆகிறதுக்கு ஆகும். இந்த மாதிரி ஊறுகாய்லாம் நம்ம செய்யும் போது கொஞ்சம் டைம் வலிக்கும். அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் சிம்மில் வச்சுட்டு கூட அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு நடுப்புற வந்து கலரி விட்டுக்கோங்க. இந்த ஊறுகாய்லாம் பண்ணும்போது கொஞ்சம் இப்படி மூடி வச்சுக்கோங்க, இல்லைனா மேலே ஃபுல்லாக தெரிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், பூண்டு ஊறுகாய் வந்து எப்போவுமே எவ்வளோ திக்கான பாத்திரம் வச்சாலும் இந்த பாருங்கள் அடி பிடிக்கும். அதனால் அடியிலேருந்து கலராதிங்க, கொஞ்சம் ஒரு பக்குவமாக கலரிக்குங்க. இது இன்னும் எப்படி பார்த்தாலும் 1/4 ஹவர் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு.
அதனால் மறுபடியும் நம்ம மூடி வச்சிடலாம். நீங்கள் மூடி வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை வந்து கலரி கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். பொறுமையாக கலரி கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை, 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும் இந்த ஊறுகாய் மட்டும். நீங்கள் இந்த உப்போட டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஊறுகாய்க்கு போடும்போது நம்மளுக்கு உப்போட அளவு வந்து சில நேரம் குறைஞ்சிட்டே இருக்கும். நல்லா வதங்கிடுச்சுன்னா உப்பு இல்லாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த ஊறுகாயை நம்ம இன்றைக்கே சாப்பிட்டோம்னா டேஸ்ட் இருக்காது. ஒரு 2 நாள் கழித்து சாப்பிட்டாதான் இதில் உப்பு காரம் எல்லாமே ஊறி இருக்கும். நீங்கள் உடனே சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் விறுவிறுன்னு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு 2 நாள் கழித்து சாப்பிட்டோம்னா எல்லாம் ஊறி நல்லாயிருக்கும். இப்போ வந்து பூண்டு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா ஆறட்டோன்னு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட பேச்சுலர் சமையலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.